ப்ரஸ் வெல்கம் டு சரன் சமையல் கீழ இருக்க சர்சை பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் தான் குஷர்мила இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog தான் இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா புரட்டாசி விரதம் வந்து இந்த சனிக்கிழமை எங்கள் வீட்டில் நாங்கள் சூப்பராக பூஜை போட்டோம் அது எப்படி பண்ணணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறேன் ஸோ வாங்க அது என்னோடய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் இந்த வாட்டி பூஜை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ டர்ஸ்டேயே நான் எப்போவுமே பூஜை பாத்திரமாக இருக்கட்டும் பூஜை ரூமாக இருக்கட்டும் கலசமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கூட குட்டிஸும் க்யூட்டாக ஹெல்ப் இருந்தாங்க முக்கியமாக எங்கள் வீட்டு பழக்கம் படி தழுகைக்கு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் அதே போல் சொம்பும் வச்சுருப்போம் ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக அது எப்படி செய்கிறேன் நான் காமிக்கிறேன் ஸோ அதையும் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதே போல் வெள்ளி பாத்திரங்களுக்கும் குங்கும மஞ்சள் பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பூஜை ரூம் சூப்பராக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எப்போவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நெக்ஸ்டை நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் காய்கறியில் இதெல்லாம் தேவையால் லிஸ்ட் மாதிரி போட்டு எல்லாமே எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா துளசியும் இந்த சாமந்திப்பூ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா ரோஸு மல்லிகைப்பூ உங்களுக்கு என்ன முடியுமோ வாங்கிக்கோங்க வெலை வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக அதே போல் உங்களுக்கு வாழைப்பழம் காய் எல்லாமே எடுத்திருக்கேன் ஸோ பூஜைக்கு தேவையான இந்த ஊதபத்தி கற்பூரம் ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லையோ அதெல்லாம் நோட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாட்டி எனக்கு இந்த கேரளா பப்படம் கிடைச்சது ரொம்ப நாளாக இது ட்ரை பண்ணுட்டு ஆசை அது எப்படி செய்யணும்னு தெரியாது பட் சும்மா அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அப்புறமா வெங்காயம் தேங்காய் அப்புறமா தக்காளி லெமனு ஸோ எது இதெல்லாம் நம்ம வீட்டில் தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த கல்லுப்பூ பற்றி சொல்லியே ஆகணும் இது பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஐடை சால்ட்டாக வாங்காதீங்க நார்மல் சால்ட் இந்த மாதிரி தூத்துக்குடியிலேருந்து உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் வெறும் பத்து ரூபா அப்படின்னா இந்த பேக்கெட் அந்த ரேட்டில் வாங்குங்க நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டில் வாங்குறது இந்த மாதிரி நார்மல் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது சனிக்கிழமை மார்னிங் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம் ஸோ குட்டிஸ் கண்டிப்பாக பசிக்கும் ஸோ அவங்களுக்கு ப்ரெட் மட்டும் வாங்கிட்டு வச்சிட்டோம்னா பிரெட் ஜாம் போட்டு கொடுத்துடலாம் ஸோ நம்ம மற்ற வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி குட்டிஸ் குட்டி குட்டியாக கியூட் அண்ட் ஹெல்ப் திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கருவேப்பிலாம் எடுத்து கொடுத்தேன் ஸோ அதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருந்தாங்க இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ அழகாக டாய்ஸ் அரேஞ்ச் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க இது கண்டிப்பாக உங்ககிட்ட காமிக்கணும்ன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்கு அப்படியே ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு பில்டிங் பிளாக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு காராக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ சாட்டர்டேலேருந்து நான் எனக்கு வளாக் கண்டினியூ பண்ணுறேன் சாட்டர்டே மார்னிங் எழுந்த உடனே எப்போவுமே இந்த டேட் நான் கேலண்டரை கிளிக்கிறேன்னா அன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அன்றைக்கி சாமி கும்பிட்ற டைம் என்னன்ட்டு எல்லாமே பார்த்து வச்சுப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்திரை அப்புறம் ஒன்றரை மூணு அப்படின்ட்டு இருக்கிறதுனால பத்திரையிலிருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் சனிக்கிழமை சாமி கும்பிட்டுறது நல்லதுன்னு எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம் ஸோ எழுந்தது ஆறு மணிக்கு ஸோ குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரும் போதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஸோ எப்போவுமே நான் சொல்லுவேன் பின்வாசல் முதல்ல திறங்க அதுக்கப்புறம் மொதல் நம்ம முன்வாசல் திறக்கணும் எப்போவுமே முன்வாசல் திறந்துட்டிங்களுக்கு பிறகு பின்வாசல் திறக்கக்கூடாது அப்புறம் என்னோட ரீசெண்ட் அடிக்ஷன் இந்த ஃபிஷ் டேங்க் தாங்க ஸோ மார்னிங் எழுந்த உடனே கக்காவுக்கு எப்படி சாப்பாடு வச்சு எல்லாமே பார்த்துக்கிறனும் அதே போல் இவங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த லைட்டெல்லாம் நம்ம ரெடியாக ஆன் பண்ண உடனே வந்து நிற்பாங்க கரெக்டாக ஃபுட்டுக்குன்ட்டு அந்த டைமில் கரெக்டாக அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற வேலை முடிச்சிருவேன் ஸோ நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச சுப்ரபாதம் போடுற வேலை தான் ஸோ அழகாக அது கேட்டுகிட்டு நம்ம என்னோடய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சனை சூப்பராக க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் இருக்கிற மாதிரி பார்க்கும்போது கிச்சன் க்ளீனாக இருக்கிறத பார்த்துட்டு நைட்டு பட்டாணியும் பார்த்தீங்கன்னா சுண்டலும் ஊற வச்சுருந்தேன் தயிரும் போட்டு வச்சுட்டேன் ஸோ இந்த பூஜைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதெல்லாம் கரெக்டாக நைட் பள்ளியை முடிச்சாச்சு உளுந்து துவரம் பருப்பு கடலை பருப்பில் நான் மார்னிங் ஊற வச்சா போதும்ட்டு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு மார்னிங் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஊறினாலே போதும் நம்ம ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக எல்லாமே ரெடி ஆகிடும்ட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா புளி சாதம் போட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க சில பேர் வந்து இந்த தை சாதம் தழுகை மாதிரி போட்டு பண்ணுவாங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் பழக்கத்தை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் பண்ணணுன்ட்டு கிடையாது பட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மார்னிங் கிச்சனுக்கு போயிட்டு டக் டக்குனு அதில் ஊற வச்சிட்ட பிறகு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கோலம் போடுற வேலை எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இதுதான் ஸோ எப்போவுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து கூட்டிகிட்டு உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை வாசலை பெருக்கி கோலம் போடுங்க அப்புறமா வீட்டை பெருக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு கோலம் சூப்பராக எனக்கு தெரிஞ்சவளுக்கும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டா வீடு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டுருந்தேன் பிகாஸ் பெட்ரூமில் தான் அவங்க எல்லாருமே தூங்குறதுனால நமக்கு இந்த ஹாலு இந்த மத்ரூம்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்கள யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல டிஸ்டர்ப் பண்ணால் நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக கெட்டு போய்டும் ஸோ நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுவோன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஸாரீ கட்டிட்டு வளாக் எடுக்கிறதெல்லாம் பட் சேரிலாம் அவ்வளோ இருக்குது பட் தான் டைமே இல்லை அதை கட்டிவிட்டு வேலை செய்கிறதுக்கும் முடியல சரி இனிமேல் அப்பப்போ கட்டலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நான் எல்லா பூஜைக்கும் சொல்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூஜை பண்ணுறீங்களா அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் பூஜை நடக்க போதுனா வீட்டில் மார்னிங்கே வந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சிருங்க அப்புறமா நம்ம தீபார்த்தனை காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைமிங்க்கு வந்து மாற்றிக்கலாம் பட் எழுந்த உடனே வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் கிளீன் பண்ணிவிட்டு விலைக்கு பிறகு நீங்கள் மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ குக்கிங் வேலை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன் நைட்டே இது லிஸ்ட் மாதிரி எழுதிப்பேன் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம லன்ச் மெனு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுப்பேன் ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு நம்ம மார்னிங் வந்து யோசிச்சேன் வச்சுக்கோங்களேன் டைம் ரொம்ப இழுத்துடும் நீங்கள் நைட்டே யோசிச்சு வச்சுட்டா இன்றைக்கி சாம்பாராக இன்றைக்கி புரியலை இந்த கூட்டாக அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுட்டோம்னா கட கடை கடன்ட்டு பண்ணிடலாம் ஸோ கட்டிங் வேலை கிளீனிங் வேலை எல்லாமே சைட் பை சைடில் போயிட்டுருக்கு பட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு ஒர்க்கே பார்த்தோம் இந்த உப்பை எடுத்து அந்த ஜாடியில் போட்டு வச்சுப்பேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குக்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி புது உப்பு தான் எப்பவுமே இந்த பூஜைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இது தனியாக நாங்கள் எடுத்து வச்சுப்பேன் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இந்த பாயசம் மிக்ஸ் பேக்கெட் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை இது எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட் அரை லிட்டர் பாலில் மட்டும் செய்யலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் நிறைய பேர் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக செஞ்சால் போதும்ட்டு இதில் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இன்னும் குட்டீஸ் எழுந்து வரலைங்க அது வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியை நினச்சிக்க வேண்டியதான் பொறுமையாக ஒரு எட்டு மணிக்கு மேலே கூட எழுந்து வரட்டும் பிகாஸ் அவங்க எழுந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக விளாடிட்டு அமக்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த டைம் எனக்கு பிடிச்ச டைம் பிகாஸ் ஒரு மைல்டான ஒரு சவுண்டில் நமக்கான வேலை நம்மளோட வேலை அப்படின்ற மாதிரி ஆசையாக செய்கிற வேலை ஸோ அதுதான் பண்ணிகிட்ருப்பேன் இந்த குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஃபுல் மெனுவில் பண்ணும் போது ரொம்ப ஆசையாக இருக்கும் பொறுமையாக பண்ணலாம் அதே மாதிரி யோசிச்சும் பண்ணலான்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிகிட்ருப்பேன் ஸோ பாயசம் சூப்பராக ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உஸ்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது கடலை பருப்பு ஊர் வச்சுருந்தோம் பாருங்கள் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்புறமா நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணே மூணு நெல்லிக்காய் பெருமாளுக்கு நெல்லிக்காய் பச்சை கொத்த கொத்தவரங்காய் இது மூணுமே எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக வச்சு பூஜை பண்ணணுன்ட்டு ஸோ நெல்லிக்காய் சும்மா அந்த ஊர்க்கா தூக்கு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம குக் பண்ணுறதும் ஈஸி ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ அட்டை டைமில் ஒரே இட்லி போட்டில் நீங்கள் மூணுத்தையும் வேக வச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போனோம்னா பண்ணுற வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ரெசிபீஸில் நான் பிளான் பண்ணியே ஷூட் பண்ணலைங்க நான் அங்கங்கே எடுத்த கிளிப்பிங்க உங்களுக்கு ஒவ்வொரு ரெசிபி முடிக்கும் போது அப்படியே சைட் பை சைடில் சேர்த்து காமிக்கிறேன் பிகாஸ் ரெசிபீஸ் பேசிக்கானது தான் சாம்பார் புரியலாம் ஏற்கனவே பண்ணுறது தான் பட் நான் எப்படி கடகடென்ட்டு பண்ணுன்னு மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி தோக்கு இந்த வாட்டி குட்டி குட்டி பொட்டேட்டோஸ் ஊஸ் கிடச்சி ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கும் மின்ண்ட்டு அதை வாங்கிட்டு வந்து பண்ணிவிட்டேன் ஸோ அதை வந்து மார்னிங்கே குக் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் சாம்பாரும் போயிட்டுருக்கு சாம்பார் பக்காவை ரெடியாகிடுச்சு அதை தாளித்து கூட்டிகிட்டு வேண்டி தான் ஸோ இந்த அவரக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொருள் எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மெனு தான் பிகாஸ் நம்ம வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டாலே அவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த குக்கிங் எப்போவுமே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த வாழைக்காக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரை தான் யூஸ்வலாக நம்ம மசாலா வந்து பேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்ட பிறகு தடவி நீங்கள் ஃப்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகும் இது வெறும் காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோதான் பேசிக்காக அதுதான் போட்டிருக்கேன் ஸோ வாழைக்காவை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம கோட்டிங் மாதிரி போட்டு அப்புறமா நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அப்போதாங்க இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி மாவிளக்காக நான் ஊற வச்சதை நான் காமிக்க மாற டக்குன்னு ஞாபகம் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஸோ பச்சரிசி மாவிளக்கு ரொம்ப முக்கியம் இந்த பூஜைக்கு கண்டிப்பாக இது வந்து நாங்கள் வீட்டில் விளக்கு மாதிரி போடுவோம் ஸோ அதுக்காக அதை ஒன்று ஊற வச்சுட்டு அப்புறமா அரைச்சி நார்மலாக மாவிளக்கு பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கில் அப்படியே இதெல்லாம் பண்ண வரல மொத்தமாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்போவுமே ஒவ்வொன்றா செய்ய செய்ய நம்ம ஒரு பாத்திரமில் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு பொரியலாம் முடிக்க முடிக்க நான் அதில் ஒரு பாத்திரத்தில் அழகாக மாற்றிக்கிட்டே இருந்தேன் குக்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பத்தரை மணி ஆகிடுச்சி ஸோ பத்தரை மணிக்கு மேலே தான் நம்ம வந்து சொம்பு குழந்தைங்களை கொடுத்து நான் அனுப்பேன் அதுக்காக நான் பூ வந்து கட்டுறது வந்து நான் மார்னிங் தான் பண்ணேன் ஸோ பூவும் துளசியும் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு சாமிக்கு பூஜை ரூம்க்கெலாம் அலங்காரம் பண்ணிகிட்ருந்தேன் அதே போல் பத்தரை மணிக்கு மேலே தான் இந்த மாதிரி ஒரு பலகையில் நாங்கள் நாமத்தை ரெடி பண்ணி பெருமாள் பூஜைக்கு மட்டும் நாங்கள் தனியாக வச்சுருப்போம் இந்த போர்டு ஸோ அதில் நாமம் சங்கு சக்கரம் வரைஞ்சி பண்ணுவோம் ஸோ அந்த பானைக்கு சொம்புக்கு எல்லாத்துக்குமே அலங்காரம் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இது எங்கள் வீட்டு வழக்கம்படி நாங்கள் பண்ணுறோம் இந்த சொம்பு கொடுக்குறது இதில் போய் அரிசி வாங்கிட்டு வருது எங்கள் வீட்டு பழக்கம் உங்கள் வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேலையில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அழகாக நாமம் போட்டுக்கிட்டோம் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம சேட்டர்டேயாவது போட்டுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஸோ எல்லாேருமே அழகாக நாமம் போட்டுக்கிட்டாச்சு ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் என்ன இதை நீங்கள் நினைக்கலாம் பட் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணது அவங்க பார்த்து அந்த ஆசையில் நானும் இப்ப ஃபாலோ பண்றேன் அழகா சொம்பு வந்து அப்பா எடுத்து கொடுத்துட்டாரு வெறும் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்க வீட்டில் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அப்போல்லாம் பார்த்து எல்லார் வீட்டுக்கும் போவோம் இப்போ நம்ம சும்மா பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் மட்டும் வாங்கிட்டு வரலாம் போதும்ட்டு அரிசி இதெல்லாம் வந்து நாங்கள் அவங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து பூஜைக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஸோ ஃபைனல் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக அரிசியை வந்து போட்டு ஃபில் பண்ணிவிடுவார் அப்போ எப்போவுமே ஸோ வாங்கிட்டு வரும்போது ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு நம்ம வீட்டு வாசல்லே வந்து ஃபுல்லாக அரிசி போட்டு நாங்கள் வந்து அப்புறமா தான் பூஜை ரொம்ப எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணுவோம் ஸோ இந்த மெத்தட் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்கு நாங்கள் பண்ணுறது ஸோ இந்த அரிசியை தான் நாங்கள் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிருவேன் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் எப்படின்னா தேவைன்னா நம்ம வந்து நான்வெஜ் சேர்க்காமல் இது தனியாக நாங்கள் குக் பண்ணிப்போம் ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரது இந்த பக்கம் வந்து இந்த தலிகை சாதம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்த ரெசிபீஸ்லாம் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த சுண்டலை வந்து நார்மலாக வந்து பண்ணாமல் கொஞ்சமாக வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் குக்கும்பர் லெமன் பெப்பர் அப்புறம் தாளிச்சி கொட்டி கொஞ்சம் சேலட் மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை வந்து நம்ம ஊருக்காய் மாதிரி தாளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இன்னொரு பக்கம் சூப்பராக வந்து வடை மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ வடை செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் வந்து அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் வடை செஞ்ச பிறகு அந்த எண்ணெயில் நீங்க அப்பளம் பிடிச்சின்னா அப்பளும் ரொம்ப கருப்பாக மாறிடும் அப்பளத்தை எடுத்துட்டு இந்த கேரளா பப்படம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இப்போ வடையும் இந்த பக்கம் சூப்பர் ரெடி வடையில் வெறும் நான் மிளகு உப்பு சீரகம் அவ்வளோதான் எதுவுமே நான் சேர்க்கல இந்த மாதிரி பூஜை டைம்ல அந்த மாதிரி வடை பண்ணிக்கோங்க வடகடை டுவெல் ஓ கிளாக் எல்லா குக்கிங் வேலை க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுட்டு கிச்சன் பாருங்கள் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணாச்சு நெக்ஸ்ட் பூஜைக்கு செய்ய வேண்டிய விலைகள் போய் பண்ணிட வேண்டியதான் நெக்ஸ்ட்டு மாவிளக்கு எவ்வளோ முக்கியமோ அதே போல் தீர்த்தம் ரொம்ப முக்கியம் ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக துளசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது போட்டு நீங்கள் தினமும் வைக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு அட்லீஸ்ட் மாதிரி பூஜை பண்ணும் போது கடலுக்கு வைங்க அது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க இந்த அரிசி வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் அந்த சொம்பில் வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பூ போட்டு எடுத்து வச்சுட்டேன் காலியே வைக்கக்கூடாது ஸோ அதனால் அதில் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வந்து செடிக்கு ஊற்றிடலாம் ஸோ எல்லா படங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு மாவிளக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா தழுகைக்கு தேவையான வெள்ளம் தயிர் வாழைப்பழம் எல்லாமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அதே போல் எல்லா சாப்பாடும் கிச்சன்லேருந்து கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டேன் ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ஐடியா நல்லா கிடச்சிரும் சில டைம் நம்ம ஒன்று வச்சுட்டு ஒன்று மறந்துடுவோம் ஸோ அதனால எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஊர்க்காக இருக்கட்டும் வாழைக்காய் ஃப்ரையாக இருக்கட்டும் சாப்பாடு அப்புறமா அந்த பச்சை பயிரில் வந்து பண்ண சேலடாக இருக்கட்டும் அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பருப்பு உசிலி பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் எடுத்து வச்சுருந்தேன் வடையும் எடுத்து வச்சுட்டேன் ஸோ அப்புறமா பாயாசம் சாம்பார் அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ இதுதான் நான் பேசிக்காக பண்ணது சில பேர் ஒம்பது காய் போட்டு பண்ணுவாங்க நிறைய வெரைட்டிஸில் பண்ணுவாங்க என்னால் என்ன முடியுமோ அதான் நான் செஞ்சுருக்கேன் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் மனசார கடவுளுக்கு செய்யுங்க அதுவே போதும் அப்புறமா நம்ம ஒவ்வொரு விளக்கை ஏற்றணும் எப்போவுமே வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்கன்னா நீங்கள் கீழே விளக்கு வச்சுருந்தோம் கீழே இருந்து ஏற்றி ஆரம்பிங்க இப்போ கேமரா வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிறதனால இந்த கை மாதிரி தெரியுது பட் ரைட் ஹேண்ட் சைடில் நான் ஏற்றிருந்தேன் இருந்தேன் பட் ஏன் இந்த பக்கம் வந்துச்சுன்னு தெரியல பிகாஸ் நான் கேமரா இப்படி திருப்பியும் வச்சுட்டேன் போல இருக்குது ஸோ அதனால் இந்த பக்கம் உங்களுக்கு அப்படி தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா பாயசம் ஒரு டம்ளரில் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன் ஸோ பாயாசமும் அப்புறமா உங்களுக்கு அந்த தீர்த்தம் வச்சுருந்த பாருங்கள் ரெண்டுத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சிட்டேன் ஸோ தலகை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எப்போவுமே போடுறது ஸோ அதுக்கு மூணு இலை எப்போவுமே நம்ம போடணும்னு சொல்லுவாங்க நீங்கள் பூஜை பண்ணுறோம்னிங்கன்னா மினிமம் ஒரு மூணு இலை போடணும் சில பேர் அஞ்சு இலை கூட போடுவாங்க ஸோ நாங்கள் ஒரு இலையில் வந்து தலகை போட்டிருக்கேன் மிச்சம் ரெண்டு இலையில் வந்து நார்மலாக நம்ம பண்ண சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை சாதம் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அது ஃபஸ்ட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தயிர் ஊற்றுருவோம் அப்புறமா வந்து கொஞ்சமாக வெள்ளம் வச்சுருவோம் வாழைப்பழம் அப்புறம் வடை இதுதாங்க பேசிக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கிறது இதை நம்ம சுற்றி அழகாக வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒவ்வொரு வெரைட்டியாக பண்ணோம் பாருங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் ரெண்டு இலையில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்றோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அழகான பிரசாதம் பண்ணிட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி பூஜைக்கு ரெடி ஆயாச்சு நெக்ஸ்ட் வேலை பார்த்தீங்கன்னா ஏழு பீஸ் ஆஃப் வாழைப்பழத்தை வந்து அது தரையில வந்து நாங்கள் எப்பவுமே வைப்போம் பிகாஸ் அது வந்து ஏழு வாழைப்பழமோ இல்லை நீங்க ஒரு மட்டையோ இதெல்லாம் வைக்கலாம் பிகாஸ் நம்ம கற்பூரம் வந்து ஏழு மலை கணக்கில் ஏற்ற போறோம் அந்த மாதிரி நம்ம ஏற்றுட்டு ஒரு பழக்கமா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் இப்போ தரை பார்த்தீங்கன்னா டைல்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே கருப்பாயிடும் அதுக்காக கீழே வச்சுட்டு நாங்க ஏற்றோம் ஸோ இந்த பழக்கம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் பிகாஸ் அந்த ஏழு கருப்புரம் வைக்கும் போது நான் சின்ன வயசு ஆசையா பார்ப்பேன் ஏழு மலை பெருமாள் ஏறி நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் எனக்கு ஸோ அது அழகாக அப்பா வந்து ஒவ்வொரு கருப்புரமா ஏற்றிட்டு வர்றதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க மம்மி இது எத்தனை மம்மி இது எத்தனை மம்மின்னு அழகாக கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் சின்னவரும் பெரியவரும் ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பித்து ரூம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவோம் ஸோ ஏழாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூஜு ரூமுமுக்குள்ளே வர மாதிரி கணக்கு எப்போவுமே இந்த பக்கம் ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு சின்ன கற்பூரம் குலதெய்வத்துக்கு ஏற்றுங்க நீங்கள் எந்த பூஜை பண்ணாலும் சரி குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணது ரொம்ப முக்கியம் அப்புறமா நம்ம நார்மலாக தீபாரதனா காமிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சாச்சு இந்த பூஜை எங்கள் வீட்டில் ஜென்ஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக நாங்கள் பார்ப்போம் பிகாஸ் அந்த வீ பூஜை பார்த்தீங்கன்னா பெருமாள் கண பூஜை நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றதுனால ரொம்ப விரும்பி நாங்கள் கும்பிடுவோம் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில அன்னிக்கணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி ரொம்ப அழகாக தீபார்த்தனை காமிச்சார் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்காக்கு இந்த சாப்பாடு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருவோம் அதுக்கு அப்பா இந்த வடை அப்பளம் இந்த தயிர் அந்த வெள்ளம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைவாங்க இதுதாங்க டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் பிகாஸ் நம்ம டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டோம் இயர்லி ஒன்ஸ் அது நம்ம செய்வோம் அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பதி போகிறப்போ நாங்கள் இந்த மாதிரி வச்சு படைச்சிட்டு அப்புறமா நாங்கள் திருப்பதி கிளம்புவோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம காக்காவுக்கு போய் ஃபஸ்ட்டு வச்சிடலான்ட்டு வச்சுருந்தோம் ஸோ இது எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற விஷயன்ற மாதிரி நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு ஜீவனுக்கு வாயிலாக ஜீவனுக்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லது இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது நீங்கள் விரதம் முடிக்கும் போது ஃபஸ்ட்டு தீர்த்தம் எடுத்துக்கோங்க பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமானது தீர்த்தம் ஸோ அது ஒரு மூணு ஸ்பூன் மாதிரி ஊற்றி குடிச்சிட்டு துளசியோடு சாப்பிட்டு விரதம் முடித்தா அவ்வளோ நல்லது அதுக்கப்புறமா தான் நாங்கள் தழுகை சாப்பாடை வந்து எல்லாேருக்கும் உருட்டி கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறமா எல்லாரும் உட்காந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு அன்னிக்கார டே சூப்பராக முடித்தோம் டேஸ்ட் எல்லாமே எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துருந்ததுனால் கூட கொஞ்சம் பயந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோன்ட்டு ஒன்று ரெண்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கட்டி பட் இதுலேயுமே அதிகமாக இல்லை அப்படி இப்படின்றதுக்குள்ளே டைம் ஒன்றரை மணிக்கிட்டே வந்துருச்சு ஸோ எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி போல ஆகிடுச்சு ஸோ இந்த பூஜை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் ஹாவ் அ கிரி ஃப்ரெண்ட்ஸ் பாய்